வாழ்க்கைன்றதுங்க, வாழ்க்கைன்னு சொல்லப்படுறது வந்து மனித சமுதாயம் வந்து விழித்ததுலேருந்து, தூக்கத்திலேருந்து விழித்ததுலேருந்து கடைசியாக தூக்கத்துக்கு திருப்பி ஆட்படுறது வரைக்கும் இருக்கிற எண்ண சமூகம், எண்ணங்கள் தானே. நம்மளுக்கு தெரிஞ்ச பாஷை, ஏதோ குடும்பத்தில் பிறக்கிறோம், என்னவோ படிப்பு தகுதிகள், அப்புறம் இந்த உலக வாழ்க்கை போராட்டத்தில் பணம் சம்பாதிக்கும் திறமைகள் இருக்குது இல்லைன்ற ஏற்றத்தாழ்வுகள், புரியுதுங்களா? பொருள் இருக்குது பொருள் இல்லை, அருள் இருக்குது அருள் இல்லை, உறவு இருக்குது உறவு இல்லை, ஆரோக்கியம் இருக்குது ஆரோக்கியம் இல்லை, அதில் இந்த அளவுக்கு ஆரோக்கியம் தான் இருக்குது, இந்த அளவுக்கு படிப்பு தான் இருக்குது, அந்த அளவுக்கு பிடிக்கல அப்படின்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா அளவிடப்பட்டு எல்லாம் அளவுகளால் ஆனது. அளவுகளால் ஆனது வந்து வெளியிலேருந்து மக்களால் உற்பத்தி ஆகலை, அதாவது இன்னொருத்தரோட ஒப்பிட்டதுனால வரல, ஒப்பிட்டது ஏற்கனவே பதிஞ்சு கிடக்கு உள்ள. தூங்கிட்டு இருக்கோங்க, உள்ளுக்குள்ள உணர்வா அப்படி விழிச்சுக்கிறோம் ஆழ்ந்த உறக்கத்திலேருந்து, இல்லைங்களா? உடம்பு பூரா உணர்ச்சி மயமா ஆகுது. அதில் வந்து நான் அப்படின்னு ஆரம்பிச்சு அங்கேருந்து வந்து இந்த இதை பண்ணணும், இதை அடையணும், இது கிடைக்கணும், இப்படி இருக்கு இப்படி இல்லை அப்படின்றதெல்லாமுமே நீங்கள் எல்லா அசைவுகளும் மனத்தினோட எண்ணங்களோட எல்லா அசைவுகளும் ஒரு சிறு ஒரு சில க்ஷணங்களுக்கு முன்னாடி இல்லைங்க, சத்தியமா இல்லை, கரெக்டா? தூக்கத்துல சத்தியமா இல்லை, சில க்ஷணங்களுக்கு முன்னாடி இல்லை, ஆனா சில க்ஷணங்கள்லயே வந்து அந்த உடல் மயமா இருக்கிற அந்த மனிதன் வந்து இப்படியெல்லாம் யோசனைகளுக்கெல்லாம் ஆட்பட ஆரம்பிக்கிறான். ஒரு புது நாள் விடிந்ததை போல அவன் கருத்து கூட அந்த நாள் மயமா, அன்றைய தினம் மயமா. நேற்றுக்கு தான் தீபாவளி, நேற்று காத்தால எழுந்துன்றவங்களுக்கெல்லாம் அதுக்கு முன்னாடி ராத்திரி வரைக்கும் எப்படி இருந்திருக்கும், நாளைக்கு தீபாவளி நாளைக்கு தீபாவளின்னு சிறு குழந்தைகள் போல. அடுத்த நாள் சூரிய உதயம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தீபாவளி நாள், கரெக்டா? சனிக்கிழமை வந்து தீபாவளி கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை காத்தால சூரிய உதயம் வந்து தீபாவளி நன்னாள், கரெக்டா? நரகாசுரனை வதம் பண்ண ஒரு நாள் அப்படின்ற மாதிரி, நரகாசுரனை வதம் பண்ணது அது இதெல்லாம் கிடையாது. தீபாவளின்னா ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பண்டிகை, குதூகலமா இருக்க வேண்டிய ஒரு பண்டிகை, உறவுகளோட இனிப்புகள் எல்லாம் பரிமாறிக்கிட்டு அன்பை பரிமாறிக்கிறதுக்கு அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்குன்னு எல்லாரும் போறதும் வரதுமா, பட்டாசு வெடிச்சு கழிக்கிறதுமா, பூஜைகள் செய்வதுமா, கோயிலுக்கு போவதுமா, அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பாப்புலேஷன் மொத்தம் எடுத்துப்போமே, ஒரு 130 கோடின்றாங்க இந்தியாவில். இந்த 130 கோடியும் வந்து அந்த பாவம் என்ன பாவமா இருக்கும், அதுல வேற மதத்தை சேர்ந்தவங்களா கூட இருக்கட்டும், ஆனா அவங்க காதுல எல்லாம் தீபாவளி விழுந்திருக்குல்ல, தீபாவளின்றது ஒரு இந்து பண்டிகை மாதிரி விழுந்திருக்குல்ல, அவங்களுக்கு வேற பண்டிகைகள் இருக்கலாம், இன்னொரு மதத்துக்கு இன்னொரு பண்டிகை இருக்கலாம், இன்னொரு மதத்துக்கு இன்னொரு பண்டிகை இருக்கலாம், இன்னொரு மதத்துக்கு இன்னொரு பண்டிகை இருக்கலாம், பட் எல்லாரும் வந்து நேத்திக்கு வந்து தீபாவளின்றது வந்து அவங்களுக்கும் தெரிஞ்சது, குறிப்பா வந்து இந்து மக்கள் கொண்டாடுறதுனால அவங்களுடைய மனம் வந்து ஏதோ ஒரு பரவசமா அந்த நாள்ல தனியா பிரிச்சு உணர்ச்சி மயமா இன்னும் கொண்டாடப்பட வேண்டியது, உற்சாகமா இருக்க வேண்டியது, பட்டாசெல்லாம் கொளுத்தி எல்லாமுமே வந்து எங்கேந்து வெளில வருது, எல்லாம் எங்கேந்து வருது. நேத்திக்கு சூரியோதயத்துக்கும் முந்தா நேத்தி சூரியோதயத்துக்கும் இன்றைய சூரியோதயத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? வானத்துல 5 பூதங்கள்ல ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அவைகளுக்கா தீபாவளி? ஆகாசத்துக்கா? இந்திய ஆகாசத்துக்கா தீபாவளி? இந்திய காற்றுக்கா தீபாவளி?
இந்தியாவில் பயிர சூரியனுடைய உஷ்ணத்துக்கும் வெளிச்சத்துக்கும் அதுக்கு தீபாவளி. இவைகளெல்லாம் சேர்ந்து இவைகளாக தானாக பதித்து வைத்து கொண்டிருக்கும் ஒரு மனதனுடைய உணர்ச்சி தானங்க எண்ண மயமா எழுந்த உடனே இன்னைக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், புது ட்ரெஸ் உடுத்திக்கணும், கோவிலுக்கு போகணும், பட்டாசு வெடிக்கணும், ஸ்வீட் சாப்பிடணும், அது இதுன்னுட்டு அம்மயமாக அந்த உலகத்தையும் சேர்த்து உள்ளேந்து தான் எல்லாம் நடக்குது. உள்ளேந்து தான் நடக்குது. அந்த உள்ளேந்து நடக்கிறதுக்கு கூட அதுக்கு முன்னாடி நம்ம பதிச்சு வச்சிருக்கோம். பூமியில வாழற அத்தனை நாள்கள்லையும் ஒவ்வொரு வருடமா தீபாவளி வரும்பொழுதெல்லாம் அப்படியெல்லாம் பதிச்சிருக்கோம். அதே மாதிரி வாழற ஒவ்வொரு நாளையுமே வந்து ஆழ அழுந்த யாரோ ஒருவன் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றான், உடலை எடுத்து எடுத்து வாழ்ந்து கொண்டே இருக்கின்றான். அந்த உடலும் அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லாததாக போய்விடுகிறது, பிணம் போல போய்விடுகிறது. உணர்ச்சி இல்லை தூக்கத்துல. நீங்க மனிதராக கூட ஃபீல் பண்ணல. அதுக்கப்புறம்தான் இந்தியர், அதுக்கப்புறம்தான் இந்து, இல்லாட்டி வேற ஒரு மதம், வேற ஒரு பண்டிகை, இல்லாட்டி தீபாவளி, அன்றைய தீபாவளி நன்னாள் எல்லாம் அதுக்கப்புறம் மனிதனே இல்லாத இருக்கும். தூக்கமா இருந்திருக்கும் அப்படின்றத உடம்பு கூட உணரல. தூக்கத்துக்கு ஆட்பட்ட உடம்பு, தூக்கத்துல ஆட்படுதல்னா என்ன அர்த்தம்? அது உடம்பே பிணமாக கிடக்கிறது, இல்லாமல் இருக்கிறது, இல்லாத தன்மை உணரப்படுகிறது. எதால் உணரப்படுகிறது? எழுந்துன்றதான் சொல்றான். அதை என்ன பண்ணிட்டான் அவன், தூக்கத்தை போயிட்டு திருப்பி வரப்போற ஒரு பொருள் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கான். நான் தூங்க போறேன், நான் தூக்கத்துக்கு போக போறேன் அப்படின்னு இந்த விழிப்பு நிலை ஆளை வந்து அதுக்குள்ள என்னமோ போய் உள்ளுக்குள்ள போய் ஒரு ரூம்குள்ள தூக்கம்ன்ற ஒரு இருட்டறைக்குள்ள போய் புகுந்துக்கிற மாதிரி எல்லா பாவனைகளும் பாருங்க ஆப்போசிட் ஆப்போசிட்டா வச்சுட்டு இருக்கோமா இல்லையா? நீங்க தூக்க நான்ன்றது தூக்கத்துக்கு போகவே முடியாது. நான்ன்றது ஒரு ஜடப்பொருள், அது அப்படியே தூக்கம் வந்து விரிச்சு காமிக்குது. பேசிக்கிட்டே இருந்தியே இப்ப பொத்துன்னு உழுந்து கிடக்கியே, என்மயமா உழுந்து கிடக்கியே, என்மயமா தான். அந்த என்மயம்ன்றது என்னது? அதுதாங்க முக்தி நிலை. அத ரொம்ப நல்லா இன்னொரு அற்புதமான வார்த்தையில சொல்லிருக்காங்க, தன்மயம்னு சொல்லியிருக்காங்க. தானான தன்மயமே அல்லால் அந்நியமாக ஒரு நானை தலையெடுக்க ஒட்டாது. நானோட சேர்ந்து தாங்க உங்களுக்கு அன்னைக்கு சூரியோதயம், அன்னைக்கு காற்று மண்டலம், அன்னைக்கு தீபாவளி நன்னாள், அன்னைக்கு அமாவாசை திதி செலிப்ரேஷன் எல்லாமுமே வந்து மெமரிங்க. கம்ப்ளீட் மெமரி வந்து படமாவே இருக்கு, படமாவே இருக்கு. இது படமா இருக்கு, இது நான் வந்து அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லாமல் இல்லை, ஆனால் எதுவாகவோ இருக்கிறேன்ல அதை உணரணும். அதுதான் முக்தி நிலை, அது முழுமையான நிலை. முக்தி நிலைன்னா வந்து அங்க ஒண்ணுமே இல்லை அதனால அது முக்தி நிலை, இங்க என்னென்னவாவா இருக்கும் அதனால இது பந்த நிலை அப்படின்றது கிடையாது. இருக்கிறதே ஒரு நிலை தான், அதை நம்ம உணரல, நாம உணரல. நீங்க ஒரு நாள் அந்த தூக்கத்திலேருந்து எழுந்துக்கும் போது அன்னைக்கு தீபாவளி நாளா இருந்ததுன்னா அந்த தீபாவளி சம்பந்தப்பட்ட அத்தனை செலிப்ரேஷனும் அத்தனை உறவுகள் கிட்ட இதை பரிமாறிக்கிறதும், ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளின்னு சொல்லி பரிமாறிக்கிறதும், தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு சொல்லி 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 பண்ணிக்கிறதும் எல்லாமுமே நடந்தா கூட எல்லாருக்குமே எல்லாருக்கும் தெரியும் அது எல்லாமுமே ஏற்றப்பட்டது. ஆனா மூலத்துல என்னன்னு தெரியாது, அதுக்கு வந்து சத்சங்கத்தை சரணடையணும், சத்சங்கத்தை சாரணும்,
நீங்க எது எதுவாகவோ நனவு நிலையில இருக்கிறதுக்கும், ஒரு தீபாவளி செலிப்ரேஷனா இருக்கிறதுக்கும், இல்லாட்டி மற்ற சாதாரண நாட்கள்ல கூட பணம் மேலிட்டு, ஆசைகள் மேலிட்டு, படிப்பு மேலிட்டு, எல்லாவற்றுக்கும் நீங்க விவகரிக்கிறது அத்தனையுமே எதனால உண்மையில என்னன்னு தெரியல, விசாரிக்கவும் படலை, சத்சங்கத்தையும் நாடலை, தெளிவும் இல்லை. அதனால என்ன இருக்கோ அதுல ஃபுல்லா மறந்து கிடக்கும். நீங்க எழுந்துட்ட பிறகு பாருங்களேன், காத்தால தூக்கத்துலேருந்து நீங்க எழுந்துட்ட பிறகு பாருங்களேன், அப்படி அப்படியே வேலை 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 மயமா அப்படி அப்படியே மாறி கிடப்பீங்க, அப்படியே மாறி கிடப்பீங்க, அந்த உணர்ச்சிகள் மயமா இருப்பீங்க. யாராவது உங்க விருந்தினர்களோ வேற யாராவது வந்திருந்தாங்கன்னா அவங்களோட நீங்க கொண்ட அந்த பிணைப்பு, அந்த பாசம், அது மயமாகவே உள்ள உணர்ச்சிகளை அந்த கிளைமேட்டே சுத்திக்கிட்டு இருக்கும். இது எல்லாமுமே வந்து எதனால இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உண்மையில என்ன இருக்குன்னு தெரியாது, விசாரிக்க தள்ளப்படலை, சத்சங்கம்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியாது. அப்புறம் இது நாள் வரைக்கும் இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னவோ இருக்குன்றத இவங்க மத்தனம் கண்டுபிடிச்ச மாதிரி, புரியுதுங்களா, என்னவோ இருக்கு, ஆனா என்னவோ இருக்குன்றத தனக்கு மத்திரமே தெரிஞ்ச மாதிரியும், தான் மத்திரமே உணர்ந்த மாதிரியும், இப்படி அவர் பிரியும் பொழுது அது இன்னொரு அகந்த ஆட்டம் ஆயிடுது. புரியுதுங்களா? இப்ப நம்ம என்ன பண்றோம், உங்களை தேடிக்கிட்டு உங்க உறவுக்காரங்க தான் வருவாங்க உங்க வீட்டுக்கு, அவங்களுக்கு நீங்க ஸ்பெஷலா வீட்டுல வந்து எல்லாத்தையும் தயாரிச்சு நீங்க தான் அவங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. என்னுடைய அவர் சோன்சோ வரார், இந்த உறவு வர்றார், அந்த உறவு வர்றார், நீங்க வெயிட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இந்த ஆன்மீகத்துல கூட என்ன ஆயிப்போச்சுன்னா, இப்ப நடந்துட்டு இருக்கிற வரைக்கும் எல்லா சாமியார்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தனக்கு மாத்திரம் ஏதோ நடந்த மாதிரி, இதே தனக்கு வரப்போற உறவை வரவேற்கிற மாதிரி, தனக்கு மாத்திரம், தன் புத்திக்கு மாத்திரம், தன் புத்திக்கு கூட நிகழ்ந்ததுன்னு தெரியல, தன் மனத்துக்கு கூட நடந்ததுன்னு தெரியல, எதுக்கு நடந்ததுன்னே அவங்களுக்கு தெரியல, என்ன நடந்ததுன்னு தெரியல, ஞானமடைதல். புரியுதுங்களா? ஞானமடைதல் என்ன தனக்குள்ள நடந்ததுன்னு எந்த சாமியா இருக்குன்னு தெரியல. ஏன்னா அவர்களுடைய செய்கைகளை பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கும். ஏன்னா தனக்கு மாத்திரம் நிகழ்ந்ததாகும், தான் மாத்திரம் அது ஹோல் இண்டியா டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரியும், இல்லாட்டி ஹோல் வேர்ல்டு டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரியும். புரியுதுங்களா? அப்புறம் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறா போலவும், பகிர்ந்து கொண்டிருக்கிறார் போலவும், நல்லத பகிர்ந்து கொண்டிருக்கிறார் போலவும், அவர் கொடுத்து கொண்டிருக்கிறாருன்னா அவருடைய விழிப்பு நிலையில எழுந்த மனமா இருக்கிற எண்ண ஓட்டங்கள், அந்த பொருளை இவர் மாத்திரம் உணர்ந்த மாதிரியா இருக்கிற உணர்ச்சி ஓட்டங்கள், இது எப்படி திருப்பி அந்த உடல் அளவா உருவாகி ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஆகி, எப்படி நான் கொடுக்கறேன் நீங்களாம் வாங்குறீங்க, நான் நல்லது பண்றேன், கரெக்டா? தனியா ஒரு ஆன்மீகம் உணர்ச்சிகள்லயோ புத்தியிலையோ மனத்துல எண்ணங்கள்லயோ நடக்கிறது பேர் ஆன்மீகம் இல்லை, அது அகந்தையாட்டம். இன்னைக்கு என்ன தேடிக்கிட்டு இவ்வளவு பேர் வரப்போறாங்க, நல்லா விருந்து பரிமாறணும், அதை ரெடி பண்ணு, இதை ரெடி பண்ணு, நீங்க ரெடியா இருந்தா மாதிரி எனக்குள்ள என்னவோ நடந்து போச்சு. எனக்குள்ளன்றது இன்னும் உடம்பா தானே இருக்காருன்னு அர்த்தம் அவரு, கரெக்டா? நடத்தின் இருக்கிற அத்தனை ஆன்மீக ஆக்டிவிட்டின்னு சொல்லப்படுற ஹையஸ்ட் யோகா பயிற்சியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அவருக்கு நடந்ததுன்னா அது என்னது, அவருக்குன்றது என்ன பொருள்ன்றத கண்டுபிடிக்கிறது தானங்க முக்தி. அவர்னு ஒருத்தர் இருக்காரா, கரெக்டா? அவரும் மத்த அவருக்கு அவர் அவர் முன்னாடி 750 கோடி மக்களும் ஆசிரமத்துல வந்து உட்காரட்டோங்க, இவரும் தூங்க போனாரு, எழுந்துட்டாரு, இவர் மத்திரம் 750 கோடி மக்களுக்கு முன்னாடி என்னமோ அடைஞ்சவரா, எது அடைஞ்சது அவர்கிட்ட, அதை எடுத்து அவர் வாக்கு மூலமாகவும் உபதேசங்கள் மூலமாகவும் ஆப்ஜெக்டிவா ஏதோ ஒரு பொருளை கொடுக்குற மாதிரி பாவத்தை அவங்களுக்கு உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்காரா இல்லையா? அப்படின்னா இவரும் ஏதோ பொருள் மாதிரி பெற்றிருந்தால்தானே அதை கொடுக்க முடியும். இது பொருளா என்ன?
ஆழ்ந்த உறக்கத்துல இவர் பொருளா இருந்தாரா, அருளா இருந்தாரா, ஆளே இருந்தாரா? முதல்ல கூட்டம் கூட்டமா போட்டு உபதேசம் உபதேசமா சொல்லி படிப்பு மாதிரி பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கறதுக்கு நீ அடைந்தது ஒரு விழிப்பு நிலை எண்ண ஓட்டங்களா? எண்ண ஓட்டங்களே தான் ஒரு செட்டா வந்ததா அவனுக்கு இவங்களோட பரிமாறிக்க வந்துட்டு? உணர்ச்சி ஓட்டங்களே தான் தனியா வந்ததா? அட, உணர்ச்சி கொண்ட ஒரு மனிதனே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, பிரபஞ்சமே கிடையாது அப்படின்றதான ஞானம் ஆழ்ந்தவருக்கு தினம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன் மகாகுரு மாதிரி இல்லையா? பொதுவில் இருக்கா இல்லையா? தூக்கத்துல மகான் இருக்காரா? ஞானம் அடைந்தவன் தனியா இருக்கானா? ஞானம் அடைய போகிறவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்களா? ஞானம் அடைதல்னாலே என்ன, பொய்கள் போதல் தானே தவிர மெய்ய நீ அடையறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒரு நிலத்தை வாங்குறோம், முதல்ல வெட்டார வழியா இருக்கு. உங்க கற்பனையில தான் பில்டிங் வருது. உங்க குடும்பமா ஒட்டு மொத்தமா உட்கார்ந்துக்கிட்டு நாலு பெட்ரூம் வேணும், மூணு பாத்ரூம் வேணும், மெத்தையிலையும் ஒரு இது ரூம்ஸ் போடணும் அப்படின்றதெல்லாம் உங்களுடைய நினைவுகளினுடைய இது தானே, ஒரு தானே அந்த வெட்டார விலையை போய் மாத்த போகுது. அதை போல ஆழ்ந்த உறக்கத்துல ஒண்ணுமே இல்லையே, யாருமே இல்லையே. தினம் தினம் தீபாவளி செலிபிரேட் பண்றா போல தானே இங்க வந்து ஆன்மீகமே நடக்குது. இன்னமும் பயிற்சிகள் பயிற்சிகள் பயிற்சிகள்னு அவனை இன்னும் வந்து மனுஷனாவே வச்சிருக்கா இல்லையா? அவனை இன்னும் எண்ணங்கள்ல திணிக்குதா இல்லையா? உணர்ச்சிகள்ல திணிச்சு இதெல்லாம் பிடிச்சிக்கோ, இதெல்லாம் நான் மாத்திரம்தான் வச்சிருக்கேன், என்னோட குரூப்ஸ் மாத்திரம்தான் வச்சிருக்கேன், என்னுடைய வாலண்டியர்ஸ் தான் வச்சிருக்காங்க, என் கீழே இருக்கிற டீச்சர்ஸ் தான் வச்சிருக்காங்க இப்படின்னு சொல்றதுக்கு உன்னையே அது விட்டு வைக்கலையே தூக்கத்துல. தனி நானே இங்க இல்லைன்றதானே ஞானம். அப்புறம் அதை எடுத்து யாரும் தனிமையா கையாளவே முடியாதுன்றதானே சிவன் சொத்து குலநாசம். ஒரு சாமியார் சொன்னார், சொல்றாருங்க, எல்லா சாமியாரும் சொல்றது இதுதான், நான் என்னவோ உணர்ந்துட்டேன், நான் என்னவோ உணர்ந்துட்டேன், நான் விழிப்பு நிலையில 10 மணி நேரம் அப்படியே கடந்தேன், டைம் போனதே எனக்கு தெரியல. அட, தூக்கத்துல நடக்குதேப்பா, டைமே இல்லையப்பா, நீயே இல்லையப்பா. விழிப்பு நிலையில நீ சில மணி நேரம் கண்ணை மூடி அப்படியே மெய்மறந்து உட்காந்துக்கிட்டே தூங்கினாதான் என்ன, தவம்னு சொன்னாதான் என்ன, அங்கு இல்லாது இருந்தவன் எவன்? இப்பொழுது அதை பற்றி பேசிக்கொண்டிருந்து அதே உபதேசமாக மாற்றிக்கொண்டு அது என்னமோ கவனம், அது எனக்கு மாத்திரமே அருளப்பட்டது அப்படின்னு சொல்லிக்கொண்டிருப்பவன் எவன்? கரெக்டா, அடிப்படை உண்மை பார்க்கணுமா இல்லையா? அடிப்படை உண்மை என்ன? 10 மணி நேரம் கடை, ரமண மகரிஷி கூட 6 மாசம் 1 வருஷம் கண்ண மூடின்னு அப்படியே கடந்தாரு. வந்த பிறகு என்ன சொன்னாரு? அகந்தை உருவழிதல் முக்தி உணர். அகந்தைன்னா என்ன? இதெல்லாம் தனி எழுச்சி, ஒத்தனோட சேர்ந்து பிரபஞ்சம் எழுந்துக்குது, அவனோட விழிப்பு நிலையா தான் எழுந்துக்குது, அப்ப மாத்திரம்தான் வருது. அதுக்குள்ள ஒரு தனி ஆன்மீகமா, புரியுதுங்களா? ரமண மகரிஷி என்ன சொன்னாரு? ஆமா, அப்படியே அந்த பொருள் ஆட்கொண்டு சமாதி நிலையில உட்காந்துருந்தேன். எப்ப பாரு, அப்படி உட்காந்துருக்கணும்னு அவசியம் இல்லை, என்னுடைய போக்கு என்ன அப்படி இழுத்துன்னு வந்தது, வெள்ள வந்த பிறகு திருப்பி என்னத்துக்கு அங்க போவானே அப்படின்னு இருந்துட்டேன். ஆனா இங்க என்ன பண்றாங்க, அப்படியே அவங்களுக்கு என்னவோ நடந்துதான், எதுக்கு இந்த மாதிரிலாம் சும்மா இருப்பானே, அதை எடுத்து கொஞ்சம் நமக்கு லாபம் சம்பாதிச்சுக்கலாமே, 4 பேருக்கு ஒத்தாசை பண்ணுவோமே, 4 பேருக்கு நல்லது பண்ணுவோம். 4 பேர் ஃபர்ஸ்ட் நீயே வரலையே ஆழ்ந்த உறக்கத்துல, அப்புறம் மற்ற 4 பேர் எங்க வந்தாங்க? ஸோ உணர்தல் எங்கேயோ இருக்கு, ஆனா இங்க நடக்கிறது என்ன, புத்தி மூலமாக மனம் மூலமாக உள்ள வியாபாரிகள் ஆன்மீகம்ன்ற பேர்ல கூட உட்கார்ந்துருந்தவங்க எல்லாம் கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. புரியுதா? எனக்கு மாத்திரமே நடந்ததுன்னா 4 பேருக்கு உதவ ஆரம்பிக்கிறேன், உலகத்துக்கு உதவ ஆரம்பிக்கிறேன். தூக்கத்துல எந்த 4 பேர் இருந்தாங்க, உலகத்துக்கு யார் உதவினாங்க, யார் உதவாம இருந்தாங்க,
ஆனா இது சர்வமும் சிவன் சொத்துப்பா. உடனே ரமணர் என்ன சொல்றாரு, அவன் நடத்திட்டு இருக்கான், அவனன்றி அணுவும் அசையாது. திருஞான சம்பந்தர் என்ன சொல்றாரு, அதே சொல்றாரு. திருநாவுக்கரசர் என்ன சொல்றாரு, அதே சொல்றாரு. நாயன்மார்கள் 63 நாயன்மார்களும் வாழ்ந்த விதம் என்ன, ஏக தேசமா விழிப்பு நிலைன்ற ஒரு பொய்க்கூத்து என்னவோ நடந்துகிட்டு இருக்கு, இது உண்மை கிடையாது. இதில் நான் தனித்து அந்த பரம்பொருளை எடுத்து வியாபாரம் செய்ய மாட்டேன், என்னையே இந்த விழிப்பு நிலையில் அப்படியே கரைத்து கொண்டு அவன் ஒருவனையே நினைத்து கொண்டு அவனுடைய கர்ம, அவனுடைய கர்ம கர்மங்கள் தான் இந்த பிரபஞ்சம், அதில் நானும் விதிவிலக்கல்ல. இவங்கள்லாம் என்ன பண்றாங்க, விழிப்பு நிலையில தனியா ஒதுங்குறாங்க, தனியா ஒதுங்குறாங்க, தனியா. இவங்களுக்கு மொத்தம் சிவபெருமான் வந்து என்னவோ ஃபுல்லா பட்டா போட்டு கொடுத்தா மாதிரி, பகிர்ந்துக்கோ, நல்லது செய். 4 பேருக்கு அதுல என்ன, ரமண மகர்ஷி உட்கார்ந்ததையே கிண்டல் கேலி. போருமா, இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருந்தா என்ன, அதுக்கு பதிலா 4 பேருக்கு பண்ணுவோமேன்னு ஒரு கமெண்ட் வர இவங்கெல்லாம். போருமா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னுடைய எண்ணங்கள், அதை பற்றி உன்னுடைய அனுமானங்கள், அதை ருசிச்சு இருந்தா அவசரமா வெளில வந்துட்டாங்க, வெந்ததையும் வேகாதையும் சாப்பிடாம ஓடி வந்துட்டாங்க வெளில, புரியுதா? ஏன்னா இவங்களுக்கு வியாபார புத்தி உள்ள இருந்துகிட்டே இருக்கு வாசனைகளா, இது மூலமா என்ன அடையலான்றது வெளில இழுத்து விட்டுடுது. புரியுதா? சாதம் வேகறதுக்கு முன்னாடி வெளில வந்தா இப்படி இருக்கும், ஸ்டவ் ஆஃப் பண்ணா இப்படி இருக்கும், அப்படி ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்துட்டு பரிபூர்ண பரம்பொருளாவே ஏன் அவருக்கு சொல்ல முடியாதா, வியாபாரம் பண்ண முடியாதா, கிருஷ்ணருக்கு வியாபாரம் பண்ண முடியாதா, பகவான் கிருஷ்ணருக்கு வியாபாரம் பண்ண முடியாதா? சுக மகரிஷின்னு இருந்தார், அவருக்கு வியாபாரம் பண்ண தெரியாதா? ரமண மகரிஷி வியாபாரம் பண்ண தெரியாதா? அட, சர்வமும் விழிப்பு நிலை பிரபஞ்சத்துல இந்த வேங்கடராமன்ற உடல் கூட சும்மா சோளக்காட்டு பொம்மை, இது என்னுடைய உபயோகத்துக்கு இல்ல. ஏன்னா என்னுடையன்ற ஒரு பொருளே இங்க இல்ல, என்னுடையன்றது ஒண்ணுமே இல்ல, ஒரு புள்ளியில கிடையாது. நான் என்னுடையன்றது எந்த புள்ளியிலையும் இல்லை அப்படின்னு ஒடுங்கி நிக்கிறது தானே தவிர, நானை வச்சுக்கிட்டு எனக்கு மாத்திரம் என்னவோ தெரிஞ்சுது, சரி இவனுக்கு கொடுத்தா இவன் வந்து என்னை கண்டு மயங்குறான், என் பேச்சை கண்டு மயங்குறான், அதுக்கு நிறைய டொனேஷன் கொடுக்குறான், காலில் உழறான், உலகத்தில் இருக்கிற அத்தனை மற்றவர்கள் அறிஞர்கள் படித்தவங்க இவங்கெல்லாம் வந்து அங்கே சிக்கிக்கிட்டு இருக்காங்க, அவங்கெல்லாம் இதை காட்டு இதை கண்டு மிரள்றாங்க விழறாங்கன்னு தெரிஞ்சவொடனே என்னாச்சு, பொழப்பாவே ஆகிப்போச்சு, நல்லது சொல்லி கொடுக்குறேன்னு வேற பேர் இதுக்கு. புரியுதுங்களா? தூக்கத்துல எந்த நல்லதே எந்த எந்த தேசத்துக்கு யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உலக மகா சேவை புரிஞ்சவர்கள் எல்லாம் இப்ப எங்க, இப்ப பண்ணிட்டு இருக்கிறவங்களும் எங்க, தூக்கத்துல எங்க, இப்ப பண்ணிட்டு இருக்கிறவங்களே இவங்களே எங்க இவங்க. ஆனா அசிங்கமா கடைசரக்கா ஆக்கப்பட்டிருக்கிறது. உணருதல்னால என்னங்க, ஃபர்ஸ்ட் எங்கிட்ட வந்து நானும் இல்லை, என்னுடைய இவர்கள் குரூப்பும் அடியோட இல்லை, எல்லாம் ஒட்டு மொத்தமா அந்த எண்ணெய் ஓட்டத்தினால நிக்கிறது. எங்கிட்ட இருக்கிற எண்ணெய் ஓட்டத்தினால தான் உலகம் நிக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் வந்தா தானேங்க இப்போ உங்களுடைய நேட்டிவ் பிளேஸு, கரெக்டா? உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா என்ன பிளேஸ், அது ஒரு பிளேஸும் கிடையாது. நம்மளுடைய நினைவுகளையும் மரப்புகளையும் ஒட்டி வெட்டி எழுந்துக்கிறதா வந்து இங்க ஆன்மீகமா இருக்க முடியும், அந்த நினைப்புக்குள்ளையும் மரப்புக்குள்ளையும் எதையும் அடைஞ்சதாவது ஆன்மீகமா இருக்க முடியும். அதை வேற நான் 10 பேருக்கு உபதேசமா டைப் இது பண்ணி ஸ்டெப்ஸை போட்டு ஒன்று ஒன்றுத்துக்கும் பணம் வாங்கி அது கூட என்ன அப்படியே அவங்கவுங்க டீச்சர்ஸ் எல்லாம் உற்பத்தி பண்ணி அந்த டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரி, புரியுதுங்களா? இது எப்படி வந்து அது ஸ்கூல்ல படிக்கிற படிப்பெல்லாம் அதுதானே, புத்தகம் போட்டிருக்காங்களே,
பிஎட் படிச்சு எம்எட் படிச்சு டீச்சர்ஸா ஜாயின் பண்றாங்க. அந்தந்த கிளாஸுக்கு புத்தகம் இருக்கு, புத்தகத்தை கொடுத்தா அந்த புத்தகத்தை எடுத்தாகணும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதுல என்ன அது தனியா நீ என்ன பண்ணங்க, நீ அடைந்ததுன்னா நீ இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட். நீன்றவனே இல்லாத இடத்துல இங்க எப்படி வந்து ஒரு பயிற்சி முறை வரும், உங்க கீழே இவ்வளவு பேர் டீச்சர்ஸ் வருவாங்க, அவங்க மூலமாகவும் கலெக்ஷன்ஸ் என்ன. ஸோ எல்லாமுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஞானம்ன்றதே இல்லாமல் போய் தனித்தனியாக பொதுவில் தேவாரம் பாடிய திருஞான சம்பந்தர் யார் இப்பொழுது? பொதுவில் தேவாரம் பாடிய திருநாவுக்கரசர் யார்? பொதுவில் ஆண்டாள் பாசுரம் பாடினா இல்ல, அவ யார்? அவ புதுவில் இருந்த அடியார்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் யாரு இவங்கள்னா? இவங்கள்லாம் யாரு இவங்க? யாரு இவங்க? புத்தி மனசுக்கு, இன்னொருத்தனுடைய புத்தி மனசுக்கு நீ வந்து எனக்கு தனியா கொடுத்துருக்கார், தனியா அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு எனக்கு ஒரு சிலபஸ் போட்டு சிவபெருமான் கொடுத்துருக்க மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கிறது? அவன் புத்தியை கெடுக்க உனக்கு என்ன அருகதை இருக்கிறது? எப்படி நீ தனிமைப்படுத்த முடியும்? எப்படி நீ தனியா ஆசிரமம் அமைக்க முடியும்? எப்படி தனியாக கற்றுக் கொடுக்க முடியும்? எப்படி நீ தனியான ஃபர்ஸ்ட்? இதுதானே சாதாரண மனுஷனும். அவன் தனியா தானே அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கான், விழுந்து விழித்ததுல இருந்து ஒரு குழந்தையிலேருந்து நாளைக்கு சாக போற 100 வயசாகி சாக போற ஒரு முது பெரும் கிழவனும் கூட தனிமை பயம் தானே. அதுக்குள்ளேயே ஒரு ஆன்மீகமா நீ? மக்கள் தான் இதை முழிச்சுக்கணும், மக்கள் தான் முழிச்சுக்கணும். மக்கள் ஒவ்வொருத்தரும் தனி மனிதன் ஒவ்வொருத்தனும் யா என்னுடைய மனத்தை கொஞ்சம் கிழித்து போடு, கரெக்டா? எனக்கு நீ வந்து தனியா புதுசா இதே தமிழ்நாட்டிலேயோ இல்லாட்டி இதே இந்தியாலேயோ புதுசா இன்னொரு சாமியை படைச்சு இன்னொரு உபதேசத்தை படைச்சு எல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் இந்த மனம்னா என்ன, கரெக்டா? நான் ஏன் வந்து இப்படி வந்து எண்ணமயமா இருந்து கொண்டிருக்கின்றேன், எண்ணங்களில் மூழ்கியும் இருக்கேன், எண்ணங்களால் பயப்படவும் பயப்படுகிறேன், எண்ணங்களிலிருந்து தப்பிக்கவும் வழி தேடி கொண்டிருக்கேன், எல்லாம் பண்றதும் எண்ணங்கள் தான். அதெல்லாம் எண்ணங்களால பயப்படுறதும் எண்ணங்கள், எண்ணங்களால எண்ணங்கள்லேருந்து தப்பிக்கிறது முயற்சி செய்யறதும் எண்ணங்கள் மயமா இருக்கு. ஸோ மொத்தம் எண்ண மூமெண்ட்ஸை தவிர எனக்கு எண்ணுமே தெரியலையே. நீயும் அதே தானே பேசிக்கிட்டு இருக்க, திருப்பி வந்து அதுல புது செட்டு நீ ஆரம்பிக்கிற, புதுசா ஆரம்பிக்கிற, திருப்பியும் மறுபடியும் முதலேந்தா அப்படின்வானே காமெடியில, அது திருப்பியும் முதல்ல இருந்து, புரியுதுங்களா? திருப்பியும் குழப்பம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.